Please subscribe Sadhguru Sai Creations. உடல் உபாதைகள், உபாதைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து வியாதியாக எடுத்துக்கலாம், தந்திருஷ்டியாகிறது உபாதைகள் தான். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உபாதை தான். ஸோ இந்த மாதிரி திருஷ்டிகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எழுந்தவுடனேயே நம்ம இந்த பரிகாரத்தை செய்துவிட்டோம் என்றால் நீண்ட நாள் நோய், நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் தடைகள், என்னென்னலாம் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறதோ அத்தனையுமே ஒரு தீர்வு. சூனிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்படி நம்ம ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்து ஒரு தடவை செய்யும் போதே நீங்கள் உங்கள் உடம்புட்டு ஏதோ ஒன்று போன மாதிரி இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. உடல் உபாதைகள், அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உபாதைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து வியாதியாக எடுத்துக்கலாம், அதேமாரி நம்மளுடைய எதிரிகளின் வீழ்ச்சியால், சூழ்ச்சியால் நம்ம அவங்க இந்த கண் பார்வைப்பட்டு கண் திருஷ்டியாகிறது உபாதைகள் தான். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உபாதை தான். ஒரு மனிதன் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே அகைன்ஸ்டாக இருக்கனா உபாதை பொருள் தான். ஆக நமக்கெல்லாம் எது சேரலையோ அது உபாதைகள் தான். ஸோ இந்த மாதிரி திருஷ்டிகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குமட்டிக்காய் பரிகாரம் இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா உச்சி முதல் பாதம் வரை இடம் வள சொல்லி எல்லாமே பார்த்திங்கனாக்கா அழகாக இருக்க வேண்டுமென்றால், அதாவது சுத்தமாக இருக்க வேண்டுமென்றால், சக்தியோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த பரிகாரம் மிகவும் முக்கியமானது. இதை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும். மொட்டை மாடி இருந்தால் ஓகே, மொட்டை மாடி இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் கிடைச்சாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம நடு வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி விட்டுட்டு சாம்பிராணி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஹால் தேவை, நம்ம ப்ரைவசி தேவை, அவ்வளோதான். இந்த குமட்டிக்காய் மூணே மூணு தேவைப்படும். நீங்கள் உட்காந்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பிரமிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரமிட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு அளவு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கோடெல்லாம் போட தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடி ஒரு குமட்டிக்காய், இந்த சைடில் ஒரு லெஃப்ட்டில் ஒரு குமட்டிக்காய், ரைட்டில் ஒரு குமட்டிக்காய். இப்போ நீங்கள் நடுவில் உட்காந்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார உட்காந்துருப்பீங்க பிரமிட் உள்ளார. ஸோ அதுக்கு மேலே ஒரு பச்சை கருப்பூரம், பச்சை கருப்பூரம் இல்லைனா நார்மல் கருப்பூரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளுடைய நம்ம முக்கோணமாக உட்காந்துருக்கோம் இல்லையா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு அந்த கற்பூரத்தை பற்ற வச்சா போதும். ஸோ அந்த குமட்டிக்காய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எழுந்தவுடனேயே நம்ம இந்த பரிகாரத்தை செய்து விட்டோம் என்றால் நமக்கு வந்து மிகவும் மிகவும் முக்கியம் இந்த உபாதைகள், நீண்ட நாள் நோய், நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் தடைகள், என்னென்னலாம் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறதோ அத்தனையுமே ஒரு தீர்வு. பட்டன்று பட்டன்று இந்த சூனிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், எதுவாக இருந்தாலும் நம்ம சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியது தான் இந்த குமட்டிக்காய் பரிகாரம். நீங்கள் அதில் உட்காந்துக்கோங்க, அவ்வளோதான். நாலு சைடு இந்த கற்பூரம் மாரி இது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலைனா கண்ணை மூடிட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய என்னை தடுக்கக்கூடிய என் வாழ்வியலில் என்னென்னலாம் தடங்கள் இருக்கிறதோ, எதெல்லாம் என்னை தடுக்கிறதுக்கான எனர்ஜி இருக்கோ, நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான தடைகள் எதுவாக இருந்தாலும் என் உடலை விட்டு எல்லாம் கரைந்து போகிறது நான் அப்படின்னு மட்டும் மைண்டில் சும்மா ஜஸ்ட் இமேஜினில் உங்கள் மைண்ட் ஒரு ஃபிட்டிங் போடுங்க, அவ்வளோதான். கண்ணை மூடினாலும் சரி திறந்தாலும் சரி, இப்போ அந்த கற்பூரம்லாம் எரிஞ்சு முடித்த பிறகு அதை நல்லா கொஞ்சம் பெரிய கட்டி கற்பூரமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே விழாமல் நம்ம அழகாக வச்சு கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சாலே போதுமான விஷயம். ஒரு வேளை எரியும் போது கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் ஒரு குச்சாலை எடுத்து யாரையாவது அந்த காய்க்கு பக்கத்தில் வச்சா போதும், அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி தேவைப்படும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு தட்டு வச்சு அது மேலே அந்த காய் வச்சுருங்க. நான் மூணு தட்டு கூட வச்சுருந்தாலும் போகணும், இல்லைன்னா தர உங்களுக்கு வந்து முசேக்காக இருக்கலாம், இல்லைனா டைல்ஸாக இருக்கலாம், அது வீணாக போகக்கூடாது. ஸோ இதை மட்டும் ஒரு தட்டு மூணு தட்டு, அது என்ன தட்டு வேணாலும் இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு, தரையெல்லாம் இருக்கிறதுக்கு தான் அந்த தட்டும், சரிங்களா. இப்படி நம்ம ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்து ஒரு தடவை செய்யும் போதே நீங்கள் உங்கள் உடம்புட்டு ஏதோ ஒன்று போன மாதிரி இருக்கும் நெகட்டிவிட்டி. ஸோ அப்போ இதுமாதிரி மூணு ஞாயிற்றுக்கிழமை, ஒருவேளை நீங்கள் மூணு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஒருவேளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்டர்வியூ இருக்குது, இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், செய்ய முடியலன்னா வருத்தப்பட வேணாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பண்ணால் தி பெஸ்ட். அதனால் ஸோ அதான் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு 15 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், 30 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம்னாக்கா அது முழுமையாகி பெறாது. தவிர்க்க இல்லாத காரணத்தினால் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கல அப்படின்னா பரவாயில்லைங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பரிகாரம், குமிட்டிக்காய் பரிகாரம், உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடியது. உடல் உபாதைகள் மட்டும் கிடையாது, நோய் தீர்க்கும். தீராத நோய் பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு வேறு ஒரு நெகட்டிவ் நெட்ஒர்க்கில் என்னாகும், நம்மளை போட்டு படாய்படுத்தி கொண்டு இருக்கும். பாடி பெயின் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். நல்லா தானே இருந்தது, என்னடா இவ்வளோ மருந்து சாப்பிட்டும் வந்து நமக்கு வலி போகலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிக முக்கியம். ஏன்னா நீங்கள் பெயினில் இருக்கவங்க தான் நிறையா பேர். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி உட்கார்ந்துட்டு இருந்தாலே போதும், சில பேர் கீழே உட்கார முடியல அப்படின்னாக்கா இதுமாதிரி சேர் போட்டு உட்காந்துக்கலாம், தப்பில்லை. ஸோ நம்மளுக்கு அந்த பிரமிட் செக்ஷனில் ஒரு குமட்டிக்காய்,
இன்னொரு கமிட்டிக்காய், மொத்தம் மூணு கமிட்டிக்காய், அது மேலே கற்பூரம் வைக்கிறோம். அது நார்மல் கற்பூரமாக இருந்தாலும் இப்போ தான் பச்சை கற்பூரம் வச்சாலும் ஓகே தான். ஸோ கற்பூரம் எரிஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகள் இது தான், என் உடலை விட்டு எல்லா தீய சக்திகளும் இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த காய் கும்பிட்டு காய் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அதில் எரிஞ்சு போகுது மேலே இருக்கக்கூடிய கற்பூரம். இது தான் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது. ஸோ அப்போது இங்கே ஒரு கும்பிட்டிக்காய் இருக்குது, இங்கே ஒரு கும்பிட்டிக்காய் இருக்குது, இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இமேஜின் பண்ண பிறகு எல்லாத்துலேருந்துமே இப்போ ஒரு மாதிரி சுற்றி உங்கள் நெகட்டிவ் ஃபுல்லாக அப்படி எரிஞ்சு பேர்ன் ஆகி புகையாக போயிட்ட மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான். இதை தான் மூளை நம்பும். இதை மூளை நம்புகிற மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து இதுக்கெலாம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒருநிலைப்படுத்த சொல்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான். என் உடலை விட்டு எல்லா தீய சக்திகளும் கரைந்து நெருப்பில் கரைகிறது, அவ்வளோதான். எந்த ஸ்டைலில் வேணாலும் சொல்லுங்கள், உங்கள் ஸ்டைலில் இப்படி செஞ்சு பாருங்கள். உடல் உபாதைகள் உங்களை விட்டு போகும், பல தடைகள் உங்களை விட்டு போகும். அதாவது வீட்டில் வச்சு பண்ணுறதுனால ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் போயிடும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கப்புறம் மாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணி அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி வீடை ஒரு மாப் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் நல்ல தண்ணியில் நீங்கள் மாப் பண்ணுங்க. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணலாம். இந்த வீடை கிளென்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அள்ளி பொட்டுவாங்க சில பேர், அப்படியே பார்த்திங்கன்னா வீடே மஞ்சள்றோம், அப்படிலாம் தேவையில்லை. தண்ணி ஒரு பக்கெட் தண்ணியில் சும்மா கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி வெட்டிட்டு நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பை திருப்பி நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்த வாரம் பண்ணுறீங்க, அடுத்த வாரம் பண்ணுறீங்க, போதும். மூணு ஞாயிற்றுக்கிழமை போதும். இப்போ மூணு வாரம் நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று நம்மளை வழி நடத்தி போகும். அதுதான் வந்து ஜீவகாந்த சக்தி, ஒளிமிக்க தேக உடம்பு. நம்மளுடைய தடைகள்லாம் காணாமல் போயிருக்கும், ஃபேஸில் ஏதோ ஒரு தேஜஸ் கண்டிப்பாக இருக்கும், நம்மளை தேடி தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் வளமாக நலமாக நம்மளோட உபாதைகளின்றி வாழ்வதற்கான ஒரு பரிகாரம் தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.